அருமை சகோதரர் திருநாவுக்கரசு அவர்களுடைய கொலைக்கு நீதி வேண்டி அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசின் உரிய இழப்பீடு வேண்டியும் அவருடைய இறப்பால் துன்பத்திலும் துயரத்திலும் புகழ்ந்திருக்கும் தங்கை ஜோதிமணி அவர்களுக்கு ஒரு அரசு பணி வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தமிழ் புலிகளின் தலைவர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் நாகை திருவள்ளுவன் அவர்களின் ஒருங்கிணைப்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கும் இதற்கு என்னுடைய வணக்கம். பட்டியல் சாதி, அதுவும் குறிப்பாக இந்து அருந்தறி சமூகத்தில் பிறந்த அருமை சகோதரர் திருநாவுக்கரசு அவர்கள் தமிழ் புலிக் கட்சியின் மாவட்ட துணைச் செயலராகவும் தீவிரமான தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்கு போராடக்கூடியவர்களுடைய வரிசையில் தமிழ் புலிகள் கட்சியில் ஒரு முன்னணி தலகர்த்தாவாக பங்காற்றியிருக்கிறார்கள். அப்பகுதியில் நடைபெறுகின்ற கந்துவட்டி கொடுமைகள், அங்கு நடைபெறுகின்ற பாலியல் பிரச்சனைகள், வன்முறை, சுடுகாடு, பொது பாதை ஆக்கிரமிப்பு இவற்றுக்கெல்லாம் எதிராக வெகு மக்களை அணிதிரட்டி விளிம்பு நில மக்களின் உரிமைகளுக்காக போராடியிருக்கிறார். இந்த வன்மத்தை வைத்துக் கொண்ட ஆதிக்க சாதி ஆணவ கும்பல் திட்டமிட்டு அவரை படுகொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு கங்கணம் கட்டி காத்திருந்து அவர் மீது வீணாக ஒரு பழியை சுமத்தி இன்றைக்கு பழி சுமத்தப்பட்டவராக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நானும் தோழர் திருவள்ளுவன் அவர்களிடம் இது குறித்து விசாரித்த போது அவர் நான் குறிப்பிட்ட இது போன்று சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சாதிய ஆதிக்க ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் சமூக சீரழிவுகளுக்கு எதிராகவும் களத்தில் நின்று தன்னோடு கைகோர்த்து போராடக்கூடிய ஒரு நண்பர் என்றும் அவர் இன்றைக்கு அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவரை பிரிந்து வாடுகின்ற அவர் துணைவியார் ஜோதிமணி அவர்களும் இன்றைக்கு நட்டநாடு வீதியில் அனாதியாக நிற்கிறார், இன்றைக்கு அவர் இழப்புக்கு நம்முடைய அரசு இதுவரையில் எந்த ஒரு உதவித்தொகையும் வழங்கப்படவில்லை, வெறும் இருவரை மட்டும் கைது செய்துவிட்டு காவல்துறை இன்றைக்கு இந்த வழக்கு இதோடு முடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் என்ற செய்திகள் காதுக்கு வந்தன. அதனால் இந்த கூட்டத்தின் சார்பாக நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் வைக்கின்ற வேண்டுகோள், சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற தாழ்த்தப்பட்டிருக்கின்ற பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த ஒருவருடைய இந்த அநியாய படுகொலையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் மிக வன்மையாக கண்டிப்பதோடு இந்த கொலைக்கு துணை புரிந்த இந்த கொலையை தூண்டிவிட்ட கொலை செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தி அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு முன்வைக்கிறேன். அதே நேரத்தில் அவரை இழந்து வாடுகின்ற அவர் குடும்பம் ஆறுதல் அடைகின்ற வகையில் அவருடைய சொந்த காலில் நின்று அவர் தத்தமது எதிர்கால வாழ்க்கையை இன்றைக்கு பாதுகாத்துக் கொள்கின்ற வகையில் அதுபோன்று மகள் ஜீவிதா, அவருடைய மாமனார் மூக்கையா, மாமியார் ராஜம்பாள் ஆகியோரும் வேறு எந்தவித வருமானமின்றி தன் மகனுடைய உழைப்பும் அவருடைய சம்பாதனையும் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜோதிமணி அவர்களுக்கு தேனி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு வேலை வழங்குவதற்கும் அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கும் இவர்கள் மீது சரியான பிரிவுகள் இங்கு வழக்கு பதிவு செய்து சட்டத்தில் முறித்து இவரை தண்டிப்பதற்கும் அதோடு மட்டுமல்லாமல் அவர் படுகொலைக்கு உள்ளான பிறகு கண்டிப்பாக அரசு நம்மை அழைத்து பேசி ஏதாவது ஒரு தீர்வை தரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிற அப்பகுதி மக்களுக்கும் இதற்காக போராடுகின்ற தமிழ் புலிகள் கட்சிகளுக்கும் அரசு ஒரு நல்ல ஒரு நிவாரணத்தை முன்வந்து வழங்க வேண்டும், வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே மேட்டுப்பாளையம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தீண்டாமல் சுவருக்கு எதிராக போராடிய தமிழ் புலிகளின் கட்சியின் தலைவர் அருமை நண்பர் நாகை திருவள்ளுவர் கைது செய்யப்பட்டார், சிறைப்படுத்தப்பட்டார். ஆனால் அது கடந்த கால ஆட்சியில் அந்த அநியாய அக்கிரமங்கள் அடர்ந்தேறியது.
பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை என்கிற ஆதங்கம் அருந்தையர் மக்களிடத்திலே இருக்கிறது. இதுவே இன்னொரு சமூகமாக இருந்தால், இன்னொரு சாதியாக இருந்தால், இன்றைக்கு அரசுகள் ஓடோடி வந்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தும். நாங்கள் விளிம்பு நிலை மக்கள், அருந்தேரிய சமூகம், சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம். ஆனால் எங்களுக்கும் என்றும் சுயமரியாதை இருக்கிறது, தன்மானம் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய சுயமரியாதைக்கு இழக்கு வருகின்ற போது, எங்களுடைய தன்மானத்திற்கு அவமானம் ஏற்படுகின்ற போது, எங்கள் பக்கம் நிற்க வேண்டிய அரசுகள் கடந்த காலங்களில் நிற்கவில்லை. எங்களையே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி, எங்களையே குற்றம் செய்தவர்கள் போல் தண்டித்த வரலாறுகள் கடந்த கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தேறியது என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் இன்றைக்கு அருமைத்தோழர் நாகை திருவள்ளுவன் முன்னெடுத்திருக்கிற இந்த ஜனநாயக வழி போராட்டம் வெற்றியடைய வேண்டும். பாதிப்படைந்த ஜோதிமணிக்கு உடனடியாக அரசு வேலை வழங்க வேண்டும். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் அளிக்கின்ற வகையில், அவருடைய குடும்பம் நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகை செய்கின்ற வகையில் அரசு உரிய இழப்பீட்டை வழங்க முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து, தொடர்ச்சியாக தமிழ் புலிகள் கட்சியினுடைய அனைத்து விதமான ஜனநாயக போராட்டங்களிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களுக்கு தோல் கொடுக்கும், துணை நீக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, கண்டிப்பாக எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் காவல்துறையின் மானிய கோரிக்கையின் போது இந்த பிரச்சனையை மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று, அல்லது ஒரு கவனயீர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றம் அடக்கின்ற காலங்களிலே அளித்து இதற்கு தீர்வை ஏற்படுத்தி தருவதற்கு என்னாலான முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று தமிழ் புலிகள் கட்சியினுடைய அத்துணை மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும், தேனி மாவட்ட நிர்வாகிகளுக்கும், திருநாவுக்கரசை இழந்து தவிக்கும் பெற்றோர்களுக்கும், அவருடைய துணைவியார் தங்கை ஜோதிமனுக்கும் இந்த நேரத்திலே ஒரு உறுதிமொழியை தந்து, அருமை சகோதரன் நாகை திருவள்ளுவன் அவருடைய ஜனநாயக போராட்டங்களுக்கு என்றைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகனும் துணை நிற்போம் என்கிற உறுதி அளித்து, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்துணை தலைவர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.